அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிதாங்க பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு கொடுக்குற பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டில் செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வரமாட்டேங்குது நிறைய பேர் நினைப்பீங்களா. ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட். அதே மாதிரி வரணும்னா சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், அதே மாதிரி உங்களுக்கு வரும். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சாறு நாள் வரைக்குமே கெட்டுப்போ, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த பிரெட் அல்வாவை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிரெட்டோட ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஓரங்களை கட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பொறிச்செடுக்கும்போது அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பாயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஓரங்களுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிரெட்டை வந்து 4 கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். இந்த மாதிரி சின்னதாக தான் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. இந்தமாதிரி அகலமான பேன் வச்சுக்கோங்க, குழி உள்ள பேனாக வைக்காதீங்க. அப்போ வந்து நெய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முந்திரி மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரிக்காய் லைட்டாக வறுபட்டுச்சு. இப்போது நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா பலூன் மாதிரி உப்புமா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக நல்லா உப்பி வந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா, இதே நெய்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டெல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃபேன் கடையில் வச்சுருங்க. லைட்டாக அது காஞ்சி போன மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்போ நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நெய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படாது. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கொஞ்சம் நெய் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் எவ்வளோ பிரெட் சேர்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியும் போட்டாச்சு. கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம சேர்த்த நெய் இந்த பிரெட்டுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய செகண்ட் பேட்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா பொறிஞ்சிருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மிச்சம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். எதுவுமே கருக விடல, எல்லாமே கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இதே நெய்யில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சக்கரை சேர்க்க போகிறோம். அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 150 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் சக்கரை அப்படின்னா 2 கப் அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். சக்கரை கொஞ்சம் கரையட்டும். இப்போ சக்கரை கரைஞ்சி நம்ம நல்லா கொதி வரணும். கரையட்டும். சக்கரை கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்ச பிரெட்லாம் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சுட்ருக்கு இல்லையா. இப்போ அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது, ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் மீடியம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்தாலும் பிரெட் அதெல்லாம் சேர்த்துடலாம். எல்லா பிரெட்டுமே சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. இதிலே நம்ம பிரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். பிரெட் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கலந்து விட கலந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த பிரெட் அலுவா பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிரெட் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. நம்ம பிரெட்டு பொறிக்கும் போது நம்ம நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த நெய்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடும், பாதத்தில் ஒட்டாமல் வரும். அப்போ நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் போட்ட நெய்லாம் பாருங்க அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருந்த முந்திரியும் காஞ்சி திராட்சையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் சூப்பரான பிரிடவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், போட்ட நெய்லாம் அப்படி வெடிக்கிற ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் சூப்பரான அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.